ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த பரிசுத்தமான வருகிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தியின் தலைப்பு வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஹீலிங் இன் சிக்னஸ் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான இந்த தேவச்சன பிள்ளைகளை இன்றைக்கு நாமும் கூட இந்த தலைப்பின் கீழ் தான் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதன் நல்ல உடல்நலத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை தான் மனிதன் விரும்புகிறான். ஆகவே இன்றைய காலகட்டங்களிலே இன்றைய சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உலகமும் கூட மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பலவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை என்ன செய்கிறார்கள், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருப்பதற்கு உணவிலே பல விதமான கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், சில பல உடல் பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு அப்படி ஆரோக்கியத்தோடு கூட வாழ்வதற்கு இன்றைக்கு பல மனிதர்கள் பலவிதமான அந்த வாழ்வுக்குரிய தன்மையை என்ன செய்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வியாதி எப்படி வருகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வியாதி இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக உண்டாகுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இயற்கை சூழ்நிலைகளை நம்மளே என்ன செய்கிறோம், அழித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இயற்கையினுடைய சூழல்களை பாருங்கள், நாம் தான் இயற்கையை என்ன செய்கிறோம், இயற்கை சூழ்நிலைகளை நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை நிமித்தமாக மாசு கட்டுப்பாடு என்பது இன்றைக்கு அதிகமாக, மாசுத்தன்மை என்பது இன்றைக்கு அதிகமாக பரவிவிட்டது. இது நிமித்தமாக பலவிதமான நோய்கள் வருகிறது. ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான அதிகமான ஃபேக்ட்ரி வருகிறது, தொழிற்சாலைகள் வருகிறது, தொழிற்சாலையிலிருந்து வருகிறதான நச்சுத்தன்மை நிமித்தமாக பலருக்கு பலவிதமான வியாதிகள் உண்டாகுகிறது என்பதை பார்க்கிறோம். சிலர் வீசிங் இப்படிப்பட்டதான ட்ரபுள் வருகிறது, சிலருக்கு கேன்சர் வியாதிகள் வருகிறது. இதெல்லாம் எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், நம்முடைய அந்த மாசு நிமித்தமாக வருகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தன்மை வியாதியிலிருந்து சுகம், அதே வியாதியிலிருந்து குணப்படுகிறதான ஒரு காரியம். இன்றைய நிலைமைகளை கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கிறோம், உலகத்திலே பலவிதமான வியாதிகள் வருகிறது. முதலிலே கொரோனா என்றார்கள், அடுத்த பிறகு ஒமைக்ரான் என்றார்கள். அவை உலகத்திலே ஒருபுறம் நோய்கள் பரவி கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு இந்த உலகத்திலே பல மருத்துவர்களை சந்தித்து என்ன செய்கிறோம், மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டாலும் ஒன்றை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்னதான் உலகத்தின் பிரகாரமாக பலவிதமான செயல்பாடுகளை செய்தாலும், ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே சுகம் தருகிறவர் யார் என்று சொன்னால் அது இயேசு ஒருவரே. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுகம் தருகிறவர் இயேசு ஒருவரே. அதை தான் பார்க்கிறோம் லூக்காவின் புஸ்தகம் லூக்கா 4 அதிகாரத்தில் நீங்கள் 18-19 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அங்கே வேத வசனத்தில் இயேசுவானவர் தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் லூக்கா 4 அதிகாரத்தில் 18-19 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அங்கே பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே குணமாக்கும்படியாக, என்ன சொன்னால், நொறுங்குண்டவர்கள் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக, அது மாத்திரமல்ல நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி அவிதமாக இந்த லூக்கா 4:18-19 வசனத்திலே சொல்லுகிறார். வியாதியை குணமாக்கக்கூடியவர் யார், இயேசுவானவராக காணப்படுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நாம் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது சுகம் கொடுக்கிறவராய் காணப்படும் என்று சொன்னால், இன்னும் வேத வசனத்தில் யாத்ராங்கம் புஸ்தகம் 15:26 பார்க்கின்ற பொழுது, அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அருமையான ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்பதை பார்க்கிறோம். பிரியமான தேவச்சன பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எந்த விதமான வியாதியும்
ராமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கட்டளையை இங்கே கொடுக்கிறான். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய கட்டளை என்ன, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால் என்று பார்க்கிறோம். ஆகவே என் பிரியமான தேவச்சன பிள்ளைகளை, ஆண்டவருக்கு இதையெல்லாம் நாம் நேர்த்தியாய் செய்கின்ற பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ண வாதை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஆகவே இந்த வியாதியிலிருந்து குணமாகுதல் என்கிறதான மூன்று திருமறை பாடத்திலிருந்து சில பகுதிகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யாத்ராங்க புஸ்தகம் 4:10-17 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது இங்கே மோசேயை குறித்து பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் மோசேயினிடத்தில் தரிசனமாது என்பதாக மோசேயை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் வியாதியிலிருந்து குணமாக்குதல் என்கிறதான தலைப்பின் கீழே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இங்கே மோசே பாருங்க, எகிப்திலிருந்து அவன் வந்து 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே அவனுடைய குடும்ப வாழ்விலே அவன் மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தான். அவன் செய்ய தொழிலே நல்ல ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தான். நல்ல ஒரு பாதுகாப்பு, நல்ல எதிர்கால வாழ்க்கை அவனுக்கு நன்றாக இருப்பதை குறித்து நினைத்து மிகவும் என்ன செய்கிறான், அவனுடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆவியான கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயின் இடத்துல தோன்றி எகிப்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் மக்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், மோசேயின் இடத்துல அங்கே வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே மோசேயின் இடத்துல அப்படி சொல்லிய உடனேயே அவனுடைய வாழ்விலே ஒரு கலக்கம் உண்டாகுகிறது, ஒரு விதமான பயம் உண்டாகிறது. அதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் என்கிறதான வியாதி, இல்லை என்று சொன்னால் ஒரு பயம் என்கிறதான வியாதி ஒற்றுக்கொள்கிறது. மீண்டும் எகிப்துக்கு கடந்து செல்ல வேண்டுமா என்பதை போன்று அவன் அவிதமாக கடவுளோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் யாத்ரா 4:10 அங்கே பார்க்கின்ற பொழுது அவன் எவ்வளவு விதமாக சொல்கிறான் என்று சொன்னால், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உடையவன் என்கிறத எல்லாம் சொல்கிறது. அவன் எகிப்துக்கு போகிறதற்குரிய ஒரு சிந்தனையே அவன் இடத்துல இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு வியாதியெல்லாம் அவன் மாட்டிக்கிட்டான்னு தான் சொன்னோம். கலக்கம் என்கிறதான வியாதி, பயம் என்கிறதான வியாதி, நம்ம இப்போ நல்லா தானே இருக்கிறோம், ஆகவே நம்ம இப்படியே இருந்து விடலாம் என்கிறதான ஒரு வியாதியோடு அவன் இடத்துல காணப்பட்டது. அன்புக்குரிய தேவச்சன பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக பேருடைய மனதனுடைய வாழ்வில் இங்கே வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்கின்ற பொழுது சரீரத்தில் வருகிற வியாதியை குறித்தே சிந்தனை கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனதில் வருகிற ஒரு பலவீனங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்கிறது, கலக்க வியாதி, பயம் என்கிறதான வியாதி, சுயநலம் என்கிறதான வியாதி இருக்கிறது. இங்கே அப்படிப்பட்டதான வியாதி தான் இருக்கு. இங்கே என்ன செய்கிறது, மோசின் இடத்துல காணப்பட்டது. அருமையான தேவச்சன பிள்ளைகளை, ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறா, அவிதமாக இருந்தபொழுது ஆண்டவர் தெளிவாக மோசையோடு கூட பேசி 4:12 நீ போ, நான் என்ன செய்வேன், உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி மோசேக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து அவிதமாக என்ன செய்கிறார், அவனுடைய வாழ்விலே அவனை பலப்படுத்தி அவனிலிருந்து அவனுக்குள்ளாய் காணப்பட்ட பயம் என்கிறதான வியாதியிலிருந்து, கலக்கம் என்கிறதான வியாதியிலிருந்து, சுயநலம் என்கிறதான வியாதியிலிருந்து அவிதமாக அவர் விடுதலை கொடுத்து என்ன செய்கிறார், எகிப்திலே அங்கே அவிதமாய் செய்கிறதை பார்க்கிறோம். என் அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இன்னைக்கு பல மனிதர்கள் பலவிதமான வியாதிகளில என்ன செய்கிறார்கள், அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் வருகிற வியாதியால சிந்தனையிலே மனதிலே ஏற்பட்டுகிற வியாதி இப்படி ஆக்கிறோம். ஒருவேளை பார்வனிடத்தை அப்படியே பார்வனை நோக்கி அப்படியே பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் பார்வனுக்கு ஒரு வியாதி, என்ன செய்யலாம், மக்கள் அப்படியே அடிமைத்தனத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான வியாதி. ஆகவே இன்றைக்கு இந்த அடிமைத்தனத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான வியாதி இன்னைக்கு அநேக மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிறது. கீழ்மட்ட தொழிலிருந்து மேல்மட்டம் தொழிலில் இருக்க செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்ன செய்கிறது, இந்த வியாதி இருக்கிறது. எப்படின்னா மக்களை அடிமைத்தனத்திலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறதான வியாதி இருக்கிறது. என்னென்று சொன்னால் ஒரு அலுவலகத்தை கடந்து சொல்லும் என்று சொன்னால் அந்த அலுவலகத்தினுடைய முதலாளியாக இருக்கட்டும், என்று சொன்னால் அங்கே நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடிய மேல் அதிகாரியாக இருக்கட்டும், கீழ்மட்டத்தில் இருக்கிறதான பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள், அடிமைத்தனத்திலேயே வைத்து கொள்ள முடியாத அந்த வியாதியிலே வாழ்ந்து போகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்டதான வியாதியோடு கூட அநேக மனிதர்களாக எல்லா
ஒர்க்லேயும் என்ன செய்கிறது இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தினு வியாதி சிந்தனை செயல்பாடுகள் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவிதமாய் செய்யக்கூடிய மனிதர்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இப்படி எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற அருமையான ஒன்று என்ன செய்யணும், இந்த வியாதியிலிருந்து என்ன செய்ய வேண்டும், குணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மோசே நடத்துல சொல்ல, மோசே அவிதமாக இருந்த பொழுது, அவன் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருந்த பொழுது, நீ போ உன்னோடு நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இப்படிப்பட்டதான வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற்று கத்திரையினோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, கத்தை எனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ என்று சொன்னால், முதலாவது சொன்ன யாத்திரா 15:26 சொல்லியிருக்கிறது போல என்ன செய்ய வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கடந்து செல்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக ஒரு திருமறையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது திருமறையாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:1 10 வரை பார்க்கிறோம். இங்கே அருமையான ஒரு சூழலை பார்க்கிறோம். இங்கே அருமையான சவுல் பவுலை குறித்து இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இந்த வசனத்துல எல்லாம் நீங்கள் 1:10 வரைக்கும் பார்க்கின்ற பொழுது பவுல் சொல்லுகிறான், தனக்கு எந்த விதமான மேன்மை குணம் என்ன செய்ய கூடாது, வந்துவிடக்கூடாது. ஆகவேதான் அந்த வசனத்துல தெளிவாக பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் நீங்கள் பாருங்க, மேன்மையின் குணம், ஒருவேளை முற்றிலுமாக தன்னைத்தானே தாழ்த்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். மேன்மை என்கிறதான வியாதி என்ன செய்துவிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது என்பதில் இங்கே சவுல் என்பவன் தெளிவாக மிகவும் கவனமாக இருந்தான் என்பதை நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. என்னடி சொன்னால், அந்த 1 வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவனுக்குள்ளாக ஏற்படும், நான் என்ன மேன்மை பாராட்டுகிறது, எனக்கு தகுதி அல்லவே என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை வான்வெளி எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டது, ஒருவேளை அவன் மிகவும் மேன்மை உள்ளவனாய் காணப்பட்டான்னு தான் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் அப்படியே பவுலை குறித்து அருமையான ஆண்டவர் சொல்லுகிற, சவுலை சவுலை என்ன செய், நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், சவுலை பார்த்து கேட்கிறார். அதன் பிறகு அவனுடைய வாழ்வில இயேசுவை கண்டு கொண்டது நிமித்தமாக, கடவுளை கண்டு கொண்டது நிமித்தமாக அவனுக்குள்ளாக என்ன செய்கிறது, ஒரு மன மாற்றமும் ஏற்படுகிறது. ஏற்பட்ட உடனேயே அவன் தன்னை என்ன செய்கிறான், அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டான். அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளாக இருந்த அனைத்து மேன்மையின் வியாதி என்ன செய்தது, அவனை விட்டு விலகி போனது என்பதை பார்க்கிறோம். இந்த 2 கொரிந்தியர் 12:7 7 வசனத்தை நீங்கள் மிகவும் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த அன்புக்குரிய தேவச்சன பிள்ளைகளை, ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவனுடைய அர்ப்பணித்த பிறகு அவனுடைய வாழ்வில் அநேக சிறப்பான நன்மைகளை எல்லாம் அவன் செய்தான் என்பதை பார்க்கிறோம். தன்னை முழுமையாக அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, நற்செய்தியை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். நற்செய்தியை முழுமையாக அநேக இடங்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாக இன்னும் அநேக திருச்சபைகளை ஸ்தாபித்தான் என்பதை பார்க்கிறோம். அநேகருக்கு அவன் உதவி செய்யக்கூடியவனாக தன்னைத்தானே முற்றிலுமாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து சகலத்தையும் ஊழியத்தில் என்னென்ன எல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் நேர்த்திகரமாய் செய்தான். ஆனால் எங்கே என்ன செய்யலை, அவன் மேன்மை பாராட்டவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நர்மையான தேவச்சின்ன பிள்ளைகளை, மேன்மை என்கிறதான வியாதி இன்றைக்கு என்ன செய்கிறது, பல மனிதர்கள் இருக்கிறது. ஸோ ஒரு சிறிய விஷயத்தை செய்தால் கூட அதில் என்ன செய்யணும், என்னுடைய பேர் அதில் சொல்லப்பட வேண்டும் என்கிறதான வியாதி, மேன்மை என்கிறதான வியாதி இருக்கிறது. அதனால்தான் வேதத்தில் பார்க்குறோம், லூக்கா 14:1 1 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, தன்னைத்தானே உயர்த்துகிறவன் என்ன செய்வானோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவனோ உயர்த்தப்படுவான் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்டதான மேன்மையின் வியாதி உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், கத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த மேன்மையின் வியாதியிலிருந்து என்ன செய்து விட வேண்டுமாம், விடுதலை பெற்று விட வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை சிலருடைய வாழ்வில் ஆண்டவர் இந்த 7 வசனத்தில் பவுல் சொல்கின்ற பொழுது ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வாழ்வினுடைய மிகப்பெரிய போதனை, முள் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. மனிதனுடைய வாழ்வில் எப்படிப்பட்ட முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, ஒரு பலவீனமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் தொல்லைகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். என்று சொன்னால் பவுலுடைய வாழ்வில் இந்த முள் இருந்தது. அவனுடைய ஊழியத்தில் எல்லாவற்றையும் எளிதாய் சாதித்து விடவில்லை. இப்படிப்பட்டதான முள் இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் என்ன செய்கிறோம், நினைவு கூறுகிறோம். எல்லாமே நன்மையாக கிடைத்து விட்டுச்சு அப்படின்னா என்ன செய்யப்பட மாட்டோம், எப்பவுமே நம்முடைய வாழ்வில் நன்மையே இருக்குது அப்படின்னா கடவுளை நம்ம நினைச்சு பார்க்கறதா இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாய். ஆகவே அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இந்த முள் தான் என்ன செய்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில நன்மையை என்ன செய்கிறது, கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முள் தான் ஆவிக்குரிய வாழ்வில் நம்ம வாழ்வதற்கு அது மிகவும் அற்புதமுள்ளதாக காணப்படுகிறது.
அருமையான தேவச்சின பிள்ளைகளே, அருமையான இந்த பவுலுக்கு மேன்மை என்கிறதானே வியாதி என்ன செய்யலை இல்லை, அதே போன்ற ஒரு வியாதி நமக்கு என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த திருமறையிலிருந்து அதை தான் ஆண்டவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அவை மேன்மை என்கிறதான வியாதி வாழ்வில் இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் தன்னைத்தானே தாழ்த்தி அவிதமாய் செயல்படுவோம், கத்தமுடைய வாழ்வை ஆசுத்துக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் திருமறையிலே பார்க்கின்ற பொழுது யோவான் 9 அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 9 அதிகாரத்தில் அங்கே 1 வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அருமையான எல்லோருக்குமே ஒரு தெரிந்த ஒரு சூழல் தான். அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். அந்த குருடனை என்ன செய்கிறார், ஆண்டவர் சுகப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை அவன் பிறவியிலிருந்தே அவன் குருடனாக இருந்தான் என்பதை பார்க்கிறோம். யோவான் 9 அதிகாரத்தின் 1 வசனம் முதல் 7 வசனம் வரைக்கும் அவன் பிறவியிலிருந்தே அவன் குருடன் தான். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் உமிழ்நீரினாலே ஒரு சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை என்ன செய்கிறாரு, அவன் கண்ணிலே பூசினது மட்டுமல்ல, அதை என்ன செய்கிறார், சுலோவாம் குளத்தில் என்ன செய்ய நீ போய் கழுவு, அங்கு நீ என்ன செய்வேன், சுகம் பெறுவேன். அவன் போய் செய்கிறான், சுகம் பெற்றான். சுகம் பெற்று அங்கே வருகின்ற பொழுது அங்கே இருக்கிறத அந்த யூத மக்கள் எல்லாம் அவன் சுகம் பெற்று வந்த பொழுது அதை ஆச்சரியத்தோடு பார்த்தது மாத்திரமல்ல, என்ன செய்கிறாங்க, நீ எப்படி சுகம் பெற்ற, வியாதியிலிருந்து பிறவி குரடனாக இருந்தவன் என்ன செய்கிறான், சுகம் பெற்று இருக்கிறான். ஆனால் அதை எப்படி சுகம் பெற்றேங்கிறதான எண்ணம் யாருக்குமே என்ன செய்யலை இல்லை. நீ என்ன செய்கிறாங்க, நீ எப்படி பெற்றே என்பதை குறை கண்டுபிடிக்கிற வியாதி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுது அது ரொம்ப நல்லது என்று சொல்ல போனோம். ஆனால் மக்களுக்குள்ளாக இன்றைக்கு குறை கண்டுபிடிக்கிற வியாதி இருக்கிறது, குற்றப்படுத்துகிற வியாதி இருக்கிறது. என்ன சிறப்பாக செஞ்சாலும் சரி, அதை என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று சுரண்டி என்ன செய்வாங்க, குறை சொல்கிறதும் இன்றைக்கு குற்றப்படுத்துகிறதுமான வியாதி இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்வில் இருக்கிறது. எப்படியே சொல்லிக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. என் அருமையான தேவச்சன பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதன் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒருவேளை அந்த பார்வை நிறைந்த பார்வை குருடனாக இருந்தவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்டதான குறை சொல்கிறதான வியாதி, குற்றப்படுத்துகிறதான வியாதி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இதிலிருந்து என்ன செய்கிறாரு, மனமாற வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அருமையான தெய்வ சின்னப்பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இன்றைய தியானத்தில் அருமையாய் வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லி பார்த்தோம். வியாதியிலிருந்து குணமாகுதல் என்று சொல்லி பார்க்கணும். 3 விதமான வியாதியிலிருந்து நம்ம என்ன செய்யணும், குணப்படணும். முதலாவது பார்த்தோம், அங்கே மோசைக்குள்ளாக ஏற்பட்ட அந்த கலக்கம் என்கிறதான வியாதி பயம், அப்படிப்பட்டதான வியாதியிலிருந்து அவன் குணம் பெற்று என்ன செய்கிறான், கத்திற்கு சொன்ன வார்த்தைக்கு கீழ்படுத்த விதமாய் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். 2வதாக பவுனுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து பார்க்கிறோம். அவனுக்குள்ளாக இருந்த மேன்மை பாராட்டாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், வாழ்ந்தான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதான மேன்மை என்கிறதான வியாதியை தூக்கி போட்டு தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். 3வது, இங்கே ஒரு குருடன் என்ன செய்கிறான், அவனுடைய வாழ்வில் பிறவி குருடன் உடைய வியாதியிலிருந்து குணமாக்குறான். அந்த வியாதியிலே குணமான பொழுதும் அதை குற்றப்படுத்துவதற்கும் குறைபடுத்துவதற்கும் ஒரு கூட்டம் இருந்தது. இன்றைக்கு நிறைய மனிதருடைய வாழ்வில் அப்படிப்பட்டதான சூழல் இருக்கிறது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து குணம் பெற்று நாம் கத்திற்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக யாத்ராமத்திலே வாசிக்கப்பட்ட அந்த 15:26 சொல்லியிருக்கிறது போல, நான் உன் பரிகாரியாய் கத்த. ஆகவே எந்த ஒரு வியாதியும் நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம பரிகாரி ஆகிய கத்தராக நம்மளோடு கூட இருக்கிறார். ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கத்தருடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக நாம் ஜெபம் செய்வோமா. நண்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சி நிறைந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியிலிருந்து குணமாக்குதல் என்கிறதான தலைப்பின் மூலமாக இந்த நாளிலே இந்த திருமறையிலிருந்து தேவன் எங்களோடு கூட தெளிவாக நீர் பேசியிருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் தேவன் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு மயமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை இந்த செய்தியானது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். இதை கேட்கிறகின்ற பொழுதே அவருடைய உள்ளங்களிலும் மாற்றங்கள் ஏற்பட தேவ ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜீவனன் நல்ல பிதாவே, ஆமென்.